வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் எண்ணும் எழுத்தும் சார்ந்து 4 மற்றும் 5 வகுப்புகளுக்குரிய தமிழ், இங்கிலீஷ், அறிவியல் பாகம் 1 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் அறிந்தவை அப்படிங்கிற கணக்கு பாடம் பற்றி பார்க்கலாம். இந்த தலைப்பு சிறிய தலைப்பாக இருக்கிறதால ஒரே வீடியோவிலையே பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த சேனலில் எண்ணும் எழுத்தும் தொடர்பான பதிவுகள், துணைக்கருவிகள் தயாரிப்பு, எண்ணும் எழுத்தும் வகுப்பறை அமைப்பு இதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். தற்சமயம் என்னோடய ஸ்கூலில் மராமத்து பணிகள் நடக்கிறதுனால வகுப்பறையுடைய அமைப்பை காட்ட முடியல. அந்த ஒர்க்கு முடிஞ்சதும் என்னுடைய வகுப்பறையை நான் எப்படி அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ போடுறேன். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்முடைய கணித வகுப்பறையில் இடம்பெற வேண்டிய செயல்பாட்டு களஞ்சியம். செயல்பாட்டு களஞ்சியம் அப்படின்னாலே அது கணித பாடத்துக்கு உரியது தான். இதை இந்த களஞ்சியத்தினுடைய மேல் பகுதியில் ஒட்டிட்டு இதுக்கும் கீழே நாம் தயார் பண்ண பொருள்களை வகுப்பறையில் காட்சிப்படுத்தலாம். இந்த கணித பாடத்தை பொறுத்த மட்டில் பொதுவான QR கோடு, பின்னிணைப்பு இவைகளை தவிர 9 செயல்பாடுகள் அதில் தரப்பட்டிருக்கும். இந்த 9 செயல்பாடுகளை பற்றிய புரிதலும் நமக்கு முதல்ல இருக்கணும். அதனால் இந்த கணித செயல்பாடுகள் எழுதப்பட்டிருக்கிற சார்ட்டை ஒரு கேலண்டர் போல் நம்ம தயார் பண்ணி சுவத்தில் இந்த களஞ்சியத்துக்கு பக்கத்தில் நம்ம ஒட்டியிருந்தோம்னா எந்த செயல்பாடாக இருந்தாலும் அது என்ன அப்படின்னு கேட்டோன்னா அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் நம்மளே சொல்ல முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது ரொம்ப உதவியாக இருக்கும். டக்குன்னு பார்த்த உடனே இந்த கருப்பு சாட்டில் இருக்கிறது தான் கணித செயல்பாடுகள் அப்படிங்கிறது நமக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரியாக இருக்கும். அதுக்காக இப்படி ஒரு கருப்பு ஷீட்டில் ஒரு கலர் பேப்பரில் தான் நான் எழுதி ஒரு தெர்மாக்குள் ஷீட்டில் ஒட்டியிருக்கிறேன். எளிமையாக தயாரிக்கப்பட்ட ஒரு துணைக்கருவி தான். இதில் வந்து கணக்கோடு விளையாடு அப்படிங்கிறது முதல் செயல்பாடு. இது என்ன அப்படின்னா இது மாணவர்களை கணித வகுப்பிற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய களம். இதில் வந்து இது வந்து சிந்தனையை தூண்டும் செயல்பாடு அடங்கிய ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது செயல்பாட்டு களஞ்சியம். இந்த செயல்பாட்டு களஞ்சியம் என்ன அப்படின்னா இதுவும் சிந்தனையை தூண்டும் செயல்பாட்டு பகுதி தான். இதில் கணித படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தும் இடம் அப்படின்னு கூட நாம் இதை சொல்லலாம். அடுத்து எதனாலே அப்படிங்கிற தலைப்பு எதை பற்றியது அப்படின்னா மாணவர்கள் தான் கற்றதை வாழ்வில் நேரடியாக எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உணரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். இதில் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வகுப்பு ஆரம்பிக்கும் முன்னாலேயே ஆசிரியர் அந்த வினாக்களை கேட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்ட வேண்டும். அதுதான் எதனாலே அப்படிங்கிற பகுதி. அடுத்து நானே உருவாக்குவேன். இதில் நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியுது மாணவர்களாகவே செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்றது. மாணவர்களினுடைய படைப்பாற்றலை வளர்க்கக்கூடிய பயிற்சி நூல் பகுதி தான் இது. நம்ம சொல்லி கொடுத்துட்றோம், அதுக்கு பிறகு அவங்களே அந்த பயிற்சி புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய பகுதி. இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்புகளை வச்சுக்கிட்டு மாணவர்கள் தாங்களாகவே உருவாக்கக்கூடிய திறனை பெறக்கூடிய பகுதி இது. அடுத்தது செயல் திட்டம். இது மாணவர்களினுடைய முன்னறிவை சோதிக்கக்கூடிய விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். பாட முன் தயாரிப்பு பகுதி அப்படின்னு கூட நாம் இதை சொல்லலாம். இந்த பகுதியை மாணவர்கள் மேற்கொள்ளும் போது ஆசிரியர் மாணவர்களுக்கு பின்னின்று வழிகாட்டணும். அடுத்தது யுரேகா. இந்த யுரேகா பகுதி என்ன அப்படின்னா அந்த எதனாலே அப்படிங்கிற பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை கூறக்கூடிய பகுதியாக இது அமையும். அடுத்தது என் பக்கம் அப்படிங்கிறத பார்க்கும்போதே நமக்கு ஓரளவு புரியுது. மாணவர்களே கணக்கை உருவாக்கி அதை செய்து பார்க்கக்கூடிய பகுதி. அடுத்து அவங்க எதை கற்றுக்கிறாங்களோ அதை அவங்களாகவே வெளிப்படுத்தி அவங்களுடைய புரிதலை நமக்கு சொல்லக்கூடிய பகுதி. அடுத்தது நானே செய்வேன். எல்லா பாடப்பகுதிக்குமே இந்த நானே மகிழ்ந்து செய்வேன் அப்படிங்கிற ரெண்டு பகுதி இடம்பெறும். நானே செய்வேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாலேயும் அந்த பயிற்சி கட்டகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய
வினா தொகுப்பு தான். அந்த கேள்விகள் வினாக்களுக்கு உரிய விடைகளை மாணவர்கள் எழுதுறது தான் நானே செய்வேன் அப்படிங்கிறது. மகிழ்ந்து செய்வேன் அப்படிங்கிறது பருவ தேர்வு. ஒரு டேர்ம் முடிஞ்ச உடனே அந்த கணக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வினா பகுதிக்கும் நாம் விடை கூற வேண்டிய அந்த 60 மதிப்பெண்களுக்கு நாம் மதிப்பிடும் பகுதி. இந்த நானே செய்வேன், மகிழ்ந்து செய்வேன், இது ரெண்டுமே மதிப்பீட்டு பகுதி. நானே செய்வேன் 10 மதிப்பெண்களுக்கான பகுதி, மகிழ்ந்து செய்வேன் அப்படிங்கிறது 60 மதிப்பெண்களுக்கான பகுதி. இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். நம்ம வகுப்பில் இருக்கிற மாணவர்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவங்கள ரெண்டு வரிசையில் பிரித்து நம்முடைய மேஜையில் ரெண்டு பக்கமும் நிற்க வைக்கிறோம். அதற்கு அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இப்படி டம்ளர்ஸ் கொடுத்து அதில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அதில் மேலே மிதக்க விடுறோம். என்ன போடலாம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பால், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாலாக இருந்தால் ஒரு பால் போடலாம், அல்லது தெர்மாகோல் பால். ரெண்டு கலரில், ரெண்டு குரூப்புக்கும் ரெண்டு கலரில் நாம் பிரித்து கொடுத்து இப்படி போட்டுறோம். போட்டுட்டு மாணவர்களை நம்ம வந்து ஊத சொல்கிறோம். ஊதி இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ராவை கொடுத்து அவங்கள வேகமாக ஊதுங்க. யார் அதிக எண்ணிக்கையில் ஊதியிருக்கிறான்னு பார்க்கலாம். எந்த கலரில் இருக்கக்கூடிய பந்து வெளியில் நிறையா வெளியில் பரவி இருக்குது, விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது ஒரு ஆயத்த செயல்பாடாகத்தான் நாம் இதை கொடுக்குறோம். இப்படி செய்யும்போது நல்லா ஊதி அதை வெளியில் தள்ள வைக்கணும். இது போல் இப்போ நம்ம தள்ளியிருக்கிறோம். இப்போ கீழே நான் இந்த ஸ்ட்ராவை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தண்ணியில் ஊதும்போது இப்படி சீக்கிரம் விழுந்துருது. இப்படி விழுந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சின்ன சின்னமாக கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம இதில் எத்தனை பந்து போட்டிருக்கிறோம், எத்தனை பால் நம்ம இப்படி சின்ன பீஸ் போட்டிருக்கோம், இதில் எத்தனை பால் கீழே விழுந்தது, எந்த கலரில் இருக்கிற பால் நிறையா கீழே விழுந்திருக்கு, இதில் யார் ஊதின பால் அதிகமாக விழுந்திருக்கு, இது போல் அவங்க இந்த எண்ணிக்கையை கரெக்டாக சொல்கிறதுக்காக நாம் இது போல் ஒரு சின்ன ஆயத்த பகுதியை செய்கிறோம். முதல்ல இந்த பாடத்தினுடைய கற்றல் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். 999 வரையிலான எண்களையும் எண் பெயரையும் நினைவு கூறுவர். 999 வரையிலான எண்களில் கூட்டலையும் கழித்தலையும் நினைவு கூறுவர். மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் ஆகிய அலகுகளில் பொருள்களை அளப்பதை நினைவு கூறுவர். இதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கற்றல் விளைவுகள். கடைசியாக நம்ம பாடம் முடிவில் இந்த கற்றல் விளைவுகளை மாணவர்கள் அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணிடுவோம். இப்போது இந்த முதல் கற்றல் விளைவுக்கான பகுதியை பார்க்கலாம். 999 வரையிலான எண்களையும் எண் பெயரையும் நினைவு கூறுதல், இந்த செயல்பாடை நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் என்ன துணைக்கருவிகள் தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். 1, 2, 3 அப்படியே எழுதப்பட்ட 9 எண் அட்டைகள். இது முன்னால் எழுத்தால் எழுதியிருக்கிறேன், பின்னால் இதை வந்து எண் பெயரையும் நாம் இதில் எழுதியிருக்கிறோம். இதே போல் அடுத்து 10 10 10, 20, 30, 40 அப்படி 90 வரையிலும் நான் எழுதியிருக்கிறேன். அடுத்ததில் 11, 12 அப்படி 19 வரையிலும் நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த செயல்பாடு எதுக்காக அப்படின்னா, எண் பெயர் எழுதும்போது மாணவர்கள் தவறில்லாமல் எழுதுறதுக்காக தான் இந்த அட்டைகள். இந்த அட்டைகளை சேர்த்து எடுத்து வச்சே பிள்ளைங்க தப்பு இல்லாமல் எழுதிடுவாங்க. அதுக்காக தான் இப்படி 9 9 அட்டைகள் ஒவ்வொரு இதுலையும் எழுதியிருக்கிறோம். அடுத்தது அந்த வார்த்தைகள் ஆரம்பிக்கும் போது 24, 37 அப்படியே சொல்கிறாங்க. அதனால் 10 10 தனியாக எழுதியிருந்தாலும் சொற்களோடு சேர்த்து எழுதும்போது 20, 30, 40, 50 அப்படி 90 வரைக்கும் 9 அட்டைகள் இதில் தயார் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 100 100 900 வரைக்கும் எழுதியிருக்கிறோம். அதே 100களை வாக்கியத்தில் அமைக்கும்போது 100, 200, 300, 300 வரும். அதுக்காக நாம் இப்படி 900 அப்படிங்கிறது வரைக்கும் நாம் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த எண் அட்டைகளை வச்சே, சொல்ல அட்டைகளை வச்சே நம்ம 999 வரையிலும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதை பிழையின்றி எழுத்தால் எழுதுறதுக்கும் நாம் சொல்லித்தர முடியும். இது சாதாரண ஒரு சார்ட் பேப்பரில் தான் நான் எழுதியிருக்கிறேன். இதை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா பின்னால் நம்மளுடைய கல்யாண பத்திரிக்கை,
அந்த மாதிரி கார்ட்போர்டு, லேசான கார்ட்போர்டு, அட்டைப்பெட்டிகள், இந்த மாதிரி வரக்கூடியது, சாரி ஃபால்ஸில் வரக்கூடிய அந்த அட்டை, இது போன்ற எளிய பொருள்களையெல்லாம் நம்ம வெளியில் தூக்கி போடாமல் அதை பின்னால் வச்சு ஒட்டிட்டு இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் நம்ம தயாரித்த துணைக்கருவிகள் நமக்கு கை கொடுக்கும், பத்திரமாக இருக்கும். இப்போ மாணவர்களுக்கு 999 வரையிலான எண்கள் நல்லா தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம அவங்களுக்கு இந்த செயல்பாடை கொடுக்குறோம். எப்படின்னா மாணவர்களை 3 குழுக்களாக பிரித்து முதல் குழுவில் வந்து 100 அப்படின்னு எழுதிடுவோம். ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே 100 அப்படின்னு எழுதுகிறோம். இன்னொரு வட்டம் போட்டு 10 அப்படின்னு எழுதிடுறோம். இன்னொரு வட்டம் போட்டு 1 அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ ஒரு உதாரணமாக 386 அப்படிங்கிற நம்பரை மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், தெரியுதான்னு பார்க்குறோம். அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி 100 இருக்கக்கூடிய இந்த கார்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு முதல்ல சொல்கிறான், நாங்கள் யார் கண்டுபிடி அப்படின்னு நம்ம அவங்கள பாடிக்கிட்டே போய் சொல்லிட்டு பாட சொல்லிட்டு 300 சொல்லியடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லும், நாங்கள் யார் 300 சொல்லியடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 இருக்கிற அந்த பகுதியை எடுத்துகிட்டு வர்றாங்க. இதில் 100, 200, 300 இப்படி நம்ம எழுதியிருக்கிறோம். உடனே இந்த அட்டையை தூக்கிட்டு அந்த குழந்தை வரும், வந்து இப்படியே நெஞ்சுக்கு நேர இப்படியே வச்சு கொண்டுட்டு வந்து அந்த 100 அப்படிங்கிற வட்டத்தில் கொண்டு வந்து அவங்க வச்சுட்டு அப்படி நிற்பாங்க. அதுக்கு அடுத்து 10 இருக்கிற குழந்தைங்க கிட்ட சொல்கிறோம், நாங்கள் யார் கண்டுபிடி, 80 சொல்லியடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 10 பகுதியில் இருக்கிற குழந்தைங்க இந்த காடை 10 அப்படின்னு போட்டிருக்கிற பகுதியில் இருக்கிற காடை வந்து எடுப்பாங்க. இதில் நாம் 10 எழுதியிருக்கிறோம். இதில் 80 அப்படிங்கிற காடை அவங்க எடுத்து இதை அவங்க பிடிச்சிக்கிட்டு 80 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த 10 அப்படிங்கிற வட்டத்தில் வந்து நிற்பாங்க. அடுத்ததாக 1 அவங்களுக்கு, நாங்கள் யார் கண்டுபிடி, 6 சொல்லியடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த குழந்தை அதை அப்படியே சொல்லிக்கிட்டே பாடிட்டே போய் 6 அப்படிங்கிற அட்டையை எடுத்துட்டு வந்து 1 நம்ம எழுதியிருக்கிற வட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு 3 அப்படி நிற்பாங்க. அப்படி நின்ன உடனே நம்ம அந்த இடமதிப்பை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். 100, 300, 300, 8, 10, 80, 6 3 சேர்த்தா 386 அப்படிங்கிறத அடுத்து நம்ம அந்த நம்பரை அப்படியே பின்னால் திருப்பி பார்க்குறோம். இந்த மதிப்பையும் அவங்கள நாம் சொல்ல சொல்கிறோம். அப்போ 380 6 அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த எண்களை இப்போ சேர்த்து திட்ட வடிவில் நாம் சொல்ல போகிறோம், சொல்ல வைக்கிறோம். அப்படி சொல்ல வைக்கும்போது அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல இப்படி இந்த 300 இந்த குச்சி இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து இந்த 3 அடுத்து இந்த 0 வார இடத்துல இந்த 8 இருக்கிற மாதிரி கொண்டு போய் நம்ம இதில் வச்சுருவோம். அதுக்கடுத்து இதை மறைச்சிருவோம், இந்த ஸ்தானத்தை மறைச்சிருவோம். அதுக்கடுத்து 6 அப்படிங்கிறத இந்த 0 நேராக கொண்டுட்டு போய் நம்ம மறைச்சி இந்த இடத்துல 6 வர்ற மாதிரி வச்சிடுறோம். இப்போ 3 சேர்க்கும்போது 386 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எத்தனை 100 இருக்குது, எத்தனை 10 இருக்குது, எத்தனை 1 இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரியும். இப்போ இதே என்ன எழுத்தால் எழுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இப்படி எழுத்து கூட்டி சொல்லணும். இப்போ 386 அப்படின்னு அவங்க வாக்கியத்தில் எழுத முடியாது. அப்போ சொல்லில் சேர்த்து எழுதும்போது அந்த இற்று அப்படின்னு 100 வரணும், 10 அப்படின்னு 10 வரணும். அதுக்கு நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். இதில் 300 அப்படிங்கிற காடை எடுத்து அவங்க வைக்கணும். ஃபஸ்ட்டு 300 அப்படின்னு வச்சுட்டாங்க. அடுத்து 80 அந்த 10 வரும், சேர்த்து எழுதக்கூடியதில் 80 அப்படிங்கிறத அடுத்து எடுத்து இப்படி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து 6 வந்து அந்த 1 அட்டையில் இருக்கும். அதை
அதில் இருந்து ஆறு அப்படிங்கிற கார்டை எடுத்து இதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ மூணு பேரையும் தனித்தனியாக அப்படியே பிடிச்சிட்டு நிற்க சொல்லிட்டு இதை நம்ம வாசிக்க சொல்கிறோம். இப்போ 386 அப்படிங்கிறத தப்பில்லாமல் அவங்களுக்கு எழுத தெரிகிறது. இப்போ இந்த எண்களை வச்சிருக்கிற குழந்தைங்க முன்னால் வந்து அவங்க முதல்ல இப்போ நாங்கள் யார் கண்டுபிடி சொன்ன மாதிரி இப்போ சொல்லுவாங்க. நாங்கள் யார் கண்டுபிடி 386 சொல்லியடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நாம் வாய்ப்பு கொடுத்து நூறுகளில் பத்துக்களில் ஒன்றுகளில் இருந்து ஒவ்வொரு குழந்தையுமா வர சொல்லி ஒவ்வொரு நம்பரையும் சொல்லி இப்படி நாம் அவங்களுக்கு விரித்தெழுதவும் சேர்த்து அதை திட்ட வடிவில் மாற்றி சொல்வதற்கும் இதை எழுத்து பிழை இல்லாமல் எண்ணால் எழுதுவதற்கும் நாம் அவங்களுக்கு வந்து பயிற்சி தர்றோம். குழந்தைங்க எல்லாரும் இந்த நம்பரை சொல்லி முடித்த உடனே கீழ்மட்ட கரும்பலகையில் போய் ஒவ்வொரு எண்ணையும் திட்ட வடிவிலையும் விரித்து எழுதியும் எண்ணால் எழுது அப்படிங்கிறதுலையும் பிள்ளைங்களை நாம் வந்து எழுத வைக்கிறோம். அடுத்து ரெண்டாவது கற்றல் விளைவு, 999 வரையிலான எண்களில் கூட்டலையும் கழித்தலையும் நினைவு கூறுவர். இந்த கூட்டல் செயல்பாடை செய்கிறதுக்கு நான் கலர் கலராக இப்படி அட்டைகள் தயார் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கலரை பார்த்தோன்னா குழந்தைங்க ரொம்ப கவர்ச்சி ஆகிடுவாங்க. நம்ம குட்டி குட்டி பேப்பரில் 1 1 1 ஒரு 9 அட்டை எழுதியிருக்கிறேன், 10 10 10 ஒரு 9 அட்டை எழுதியிருக்கிறேன், 100 100 சொல்லிட்டு ஒரு 9 அட்டை எழுதியிருக்கிறேன். மொத்தம் 3 செட்டு எழுதியிருக்கிறோம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட நிறையா கூட எழுதிக்கலாம், எவ்வளோ வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த அட்டைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மாணவர்களை கூட்டு செயலுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு கேஸ்கட் தான், நம்ம குக்கரில் மூடியில் இருக்கும் இல்லையா, இப்படி ஒரு கேஸ்கட். இது இப்படியே வேண்டாம் அப்படின்னா இது மேலே வந்து இப்படி கலர் டேப் போட்டு கூட நாம் வந்து சுற்றியில் டிசைன் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் பேப்பர் போட்டு இதை சுற்றி கூட நம்ம வச்சுக்கலாம், அல்லது இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீணாக போகிற பொருள், செலவில்லாத பொருள்களை கொண்டு துணைக்கருவிகள் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால் இப்படி வீணாக போன இந்த குக்கர் கேஸ்கட் வளையத்தை வச்சு இப்போ நம்ம இந்த கூட்டல் கணக்கை செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து இடமதிப்புகளை எழுதியிருக்கோம், 1 10 100 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஏன்னா இந்த கூட்டல் விட எவ்வளவு வரணும்னா 999க்குள்ளே தான் வரணும். அதனால் இந்த மூன்று விதமான இலக்கங்களையும் இப்படி சின்ன அட்டைகளில் எழுதி நம்ம இப்படி ஒரு இடத்துல குவியலாக போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களை வட்டமாக உட்கார சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு கூட்டி சொல்லு கூட்டி சொல்லு கூட்டி சொல்லு, விடைய சொல்லு விடைய சொல்லு விடைய சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்படி இந்த கேஸ்கட்டை வந்து பாஸ் பண்ணிகிட்டே வரோம். டீச்சர் உடனே இப்போ கை தட்டுவாங்க, இப்படி சொல்லிகிட்டே இந்த வளையம் ரவுண்டில் வரும்போது கை தட்டுவாங்க. கை தட்டும் போது இந்த வளையம் எந்த குழந்தை கையில் இருக்கோ அந்த குழந்தை இந்த இதை அப்படி அந்த பிடித்த இடத்துல இப்படி தூக்கி போடணும். தூக்கி போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன என்ன எண்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ இதில் 999க்கு மேலே விட போகாது, ஏன்னா நம்ம 900கள் தான் இதுக்குள்ளேயே வச்சுருக்கிறோம், 9 10கள் தான் வச்சுருக்கிறோம், 9 1கள் தான் வச்சுருக்கிறோம். அதனால் சரி இதுக்குள்ளே நிறைய 100 வந்துட்டால் எப்படி நிறையா போயிருமே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். 109 செட்டு தான் இருக்குது, அதனால் இந்த 999க்குள்ளேயே வந்துடும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற அட்டைகளை எல்லாம் நாம் கிட்ட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த எந்த குழந்தை தூக்கி போட்டதோ அந்த குழந்தையை இதை எடுத்து என்ன சொல்லணும், முதல்ல 100களையெல்லாம் எடு, 100களையெல்லாம் சேர்த்து மொத்தமாக எண்ணி சொல்லு, அடுத்து 10களையெல்லாம் எடுத்து எண்ணி சொல்லு, அடுத்து 1களையெல்லாம் எண்ணி சொல்லு, கூட்டி மொத்தமாக விடைய சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். அந்த குழந்தை கரெக்டான விடைய சொல்லிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு கைதட்டி பாராட்டு தெரிவித்து இது போல் இப்படி ஒரு ஸ்டார் அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த பிள்ளைக்கு நம்முடைய வாழ்த்தையும் பாராட்டுகளையும் குழந்தைங்களை விட்டு செய்ய வைக்கலாம். அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தை கூட்டும்போது விடைய தப்பாக சொல்லிட்டு அப்படின்னா என்ன செய்யணும், மறுபடியும் அந்த குழந்தை அதை சரியாக செய்யும் வரைக்கும் ஆசிரியர் அவங்களுக்கு வழிகாட்டி சொல்லி கொடுத்து சரியான விடை வந்த உடனே மறுபடியும் இந்த கேஸ்கட்டை என்ன செய்யணும், எடுத்து பாஸ் பண்ணணும். அப்போ இந்த கார்டுகளை நம்ம மறுபடியும் கலைச்சிட்டு இடம் மாற்றி போட்டுட்டு அடுத்த குழந்தைக்கு இதே போல் விடைய கூட்டி சொல்லு கூட்டி சொல்லு கூட்டி சொல்லு, விடைய சொல்லு விடைய சொல்லு விடைய சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறோம். ஆசிரியர் ஒரு சவுண்டு கொடுத்த உடனே குழந்தை இப்படி தூக்கி போடுறாங்க, உள்ளே இருக்கதை கூட்டுறாங்க, விடைய சொல்கிறாங்க.
இதே போல இந்த செயல்பாடு எல்லா குழந்தைகளும் செய்யற மாதிரி நாம வாய்ப்பு கொடுக்கிறோம். இந்த கூட்டல் செயல்பாடு செய்கிற மாதிரியாகவே இதை கழித்தல் செயல்பாடு செய்கிறதுக்கும் நாம் பயன்படுத்திக்கலாம். இதை ஆனால் நிறைய கார்டு இதில் போடாமல் குறைவான எண்ணிக்கையில் கார்டு போட்டு அவங்களுக்கு ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கழித்து சொல்கிற மாதிரி நாம் செயல்பாடுகளை அமைச்சுக்கலாம். மூணாவது கற்றல் விளைவு, மில்லி மீட்டர், சென்டிமீட்டர் மற்றும் மீட்டர் ஆகிய அலகுகளில் பொருள்களை அளப்பதை நினைவு கூறுவர். பொதுவாக குழந்தைங்களுக்கு மீட்டர் அப்படின்ற பேர் கேட்டிருப்பாங்க. இந்த மீட்டர்னா என்ன, சென்டிமீட்டர்னா என்ன, மில்லி மீட்டர்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு. முதல்ல அவங்க எது மீட்டர் மில்லி மீட்டர் எது சென்டிமீட்டர் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பொருள்களை பிரிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல அவங்களுக்கு மில்லி மீட்டர்னால் எவ்வளவு, என்ன, சென்டிமீட்டர்னால் எவ்வளவு அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு கட்டாயம் வேணும். அதை அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நாம் இப்படி செஞ்சுருக்கிறேன் நான். இது ஒரு சாதாரண அட்டைப்பெட்டியுடைய அட்டை தான். அதை வெட்டி கலர் பேப்பர் ஒட்டிட்டு இதில் வந்து அந்த பட்ஸை கட் பண்ணி ஒட்டியிருக்கிறேன். இந்த இடத்துல ரெண்டு ஸ்ட்ரா ஒட்டியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம மாணவர்களுக்கு மில்லி மீட்டர் சென்டிமீட்டரை அடையாளப்படுத்தலாம். இப்போ நம்ம ஸ்கேலு, இன்ச்சு டேப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீளத்தை பற்றிய அந்த மெட்ரிக் அளவை முறை சொல்லித்தருவோம். ஆனாலும் இந்த மில்லி மீட்டர் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்கேலில் வந்து ரொம்ப நுட்பமான லைனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது புரியாது. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, குட்டி குட்டியாக இப்படி ஒன்பது அந்த பட்ஸு குச்சிகளை நான் இப்படி இதில் வச்சுருக்கிறேன். பத்தாவது மில்லி மீட்டர் வரும்போது அது ஒரு சென்டிமீட்டராக மாறுது. பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ இந்த சின்ன சின்ன கோடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மில்லி மீட்டர், இது எல்லாம் சேர்ந்தால் ஒரு சென்டிமீட்டர், இதிலிருந்து இதுவரையிலும் இடைப்பட்ட தூரம் ஒரு சென்டிமீட்டர், இப்படியே தான் சென்டிமீட்டர் கூடிட்டே போகும். அடுத்து இப்படி பத்து சென்டிமீட்டர் வரும்போது அது ஒரு டெசிமீட்டராக மாறும் அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு ஒரு மேலோட்டமாக நாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எதெல்லாம் மில்லி மீட்டரில் வரும், எதெல்லாம் சென்டிமீட்டரில் வரும், எதெல்லாம் மீட்டரில் அளக்கலாம் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு டேபிள் மேலே குழந்தைங்களுக்கு எளிதாக அவங்க பார்க்கக்கூடிய பொருள்களை கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் விதைகள், கொஞ்சம் தானியத்தில் ஏதாவது கொஞ்சம் அப்படி டேபிள் மேலே வைக்கிறோம். ஒரு கைக்குட்டை, ஒரு சின்ன துணி, ஒரு ஜாக்கெட் துணி, ஒரு வேஷ்டி, அதுபோல் ஒரு கனமான கண்ணாடி, ஒரு நம்மளுடைய ஸ்பெக்ஸாக கூட இருக்கலாம். அதை கூட நம்ம கலட்டி குழந்தைங்களுக்கு அந்த திக்னஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு மில்லி மீட்டர் உதவுது அப்படிங்கிறத நாம் சொல்லி கொடுக்கலாம். இப்படி பல பொருள்களை நாம் டேபிள் மேலே அடுக்கி வைக்கிறோம். இது நமக்கு வகுப்பறையில் கிடைக்கக்கூடியது, நம்மளுடைய பயன்பாட்டில் கிடைக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்குவோம். அதை நான் இதில் உங்களுக்கு காட்டலை, அது எளிய பொருள்கள் தான் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை காட்டலை. அதை நம்ம வகுப்பறையில் பயன்படுத்திக்கலாம். வச்சுட்டு மிக மிக நுட்பமாக கண்ணாடியுடைய திக்னஸ், இப்போ ஒரு மூக்கு கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இந்த கண்ணாடியினுடைய கனம், இந்த திக்னஸ் இது வந்து சென்டிமீட்டர்லேயோ மீட்டர்லேயோ நம்ம அளக்க மாட்டோம். இது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த குறைந்த அலகு மில்லி மீட்டரில் நாம் இதை சொல்லிக் கொடுக்குறோம், அளக்கலாம் அப்படிங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்குறோம். சென்டிமீட்டரில் அளக்கிறதுக்கு ஒரு கர்ச்சிஃபு, மாணவர்கள் வச்சுருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் அவங்கக்கிட்ட இருக்கிறதையே, அவங்ககிட்ட இருந்து ஒரு நோட்டு வாங்கி, அவங்ககிட்ட இருந்து ஒரு புக்கை வாங்கி அதை நம்ம ஸ்கேல் வச்சு அளந்து காமிக்கிறோம். அதுபோல் ஒரு வேஷ்டியோ ஒரு புடவையோ வந்து சென்டிமீட்டரில் அளக்க முடியாது, அது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து இன்ச்சு டேப் வச்சு அதை மீட்டரில் தான் அளக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். பொதுவாக குழந்தைங்களுக்கு மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா நீளமாக நீட்டுனாங்கன்னா, பக்கவாட்டில் நீட்டுனாங்கன்னா எவ்வளோ நீளம் இருக்குமோ அதுதான் உத்தேசமாக ஒரு மீட்டர். நம்ம ஐந்தாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சராசரி குழந்தையை எடுத்து நம்ம நிற்க வச்சு ரெண்டு கையையும் நீட்டி காமிச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு மீட்டர் அளவு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு நினைவில் நாம் புகுத்தலாம். இப்போ நம்ம அடுத்து இதுக்கு ஒரு செயல்பாடு கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, இது போல் எழுதப்பட்ட அட்டைகளை நாம் பிரித்து வச்சிட்றோம். வச்சுட்டு இப்போ மாணவர்களை நம்ம பிரிக்கிறோம். ஒரு குழு வந்து மில்லி மீட்டரில் அளக்கக்கூடியதை எடு, இன்னொரு குழந்தைய சென்டிமீட்டரில் அளக்கக்கூடியதெல்லாம் எது, இன்னொரு குழந்தைய மீட்டரில் அளக்கக்கூடியதெல்லாம் எது அதை எடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அவங்க பார்க்குறாங்க, விதை இது வந்து அளக்க முடியாது,
இதை வந்து நம்ம அளந்து தான் எடுக்கணும், அப்போ இது இந்த முறைக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லேட்டு அப்படின்னு இருந்ததுன்னா இதை வந்து அவங்க வந்து அளக்கலாம், ஸ்கேலை வச்சு எவ்வளோ நீளம் இருக்குது எவ்வளோ அகலம் இருக்குன்னு சென்டிமீட்டரில் சொல்லுவாங்க. இப்போ பானையை வந்து நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் அதிலெல்லாம் நம்ம வந்து அளக்க முடியாது. அப்போ இதை அவங்க ஒதுக்குறாங்களா அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதுக்கடுத்து ஒரு புடவை, புடவை வந்து நல்ல நீளமாக இருக்கிறதுனால இதை அவங்க மீட்டர் அளவில் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதுபோல் அரிசி, இதையும் நம்ம வந்து நீளத்தில் அளக்க முடியாது. இது ஜன்னலுடைய அகலம், இதை சென்டிமீட்டரில் நாம் அளக்கலாம். அப்படி அவங்க கரெக்டாக இதை எடுத்து நம்மக்கிட்ட காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்கக்கிட்ட இந்த காடை கொடுத்து செய்ய வைக்கிறோம். இது கண்ணாடியுடைய தடிமன், அதனுடைய திக்னஸை அளக்கிறது. இது மாதிரி பாட்டில், பாட்டில்லாம் வந்து ஒரு திட்டமற்ற அளவில் இருக்கும், வடிவத்தில் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் அப்படிலாம் நம்ம வந்து அதை அளக்க முடியாது அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு நாம் புரிய வச்சு குழுக்கள் மூலமாக இதை சரியாக செய்கிறாங்களா, ஒவ்வொரு குழுவும் இதை சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு நாம் பார்க்குறோம். கடைசியாக மாணவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 கற்றல் விளைவுகளையும் அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறத சின்ன சின்ன கேள்விகள் கேட்டு அவங்க பயிற்சி புத்தகத்தில் செய்ய வைக்கிறதன் மூலமாக அவங்க இந்த 3 கற்றல் திறன்களையும் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நாம் உறுதி செஞ்சுக்கணும். ஓகே வியூவர்ஸ், இதுவரையிலும் நீங்கள் வீடியோவை கவனித்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் என்னுடைய சமூக அறிவியல் பாடம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.